புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இது பவர் பிளே. நான் ரபியா. நான் ராசு. என்ன ரபியா, முகம்லாம் ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி அப்படி பிரைட்டா இருக்க, என்ன காரணம்? ஆமா, இப்போ சிஎஸ்கே வந்து வெற்றி பெற்று 5வது முறையா கோப்பையை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த சந்தோஷம், அந்த வைப்ல இருந்து இன்னும் யாரும் வெளியில வரல. ஓகே, அப்ப நீங்களும் சிஎஸ்கே ஃபேன் தானா? சிஎஸ்கேக்கு ஃபேனாக இருந்தால் தான் கொண்டாடணுமா என்ன? ஓகே, செலிப்ரேஷன். ஆமாம், இந்த செலிப்ரேஷனில் இங்கே தமிழ்நாடு மட்டுமின்றி எல்லாருமே சிஎஸ்கே ரசிகர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாருமே வெறித்தனமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக நாங்களும் இருக்கோம். ஓகே, ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கிடந்தது, அதுக்கப்புறம் மழை வருமா வருமானு வெயிட் பண்ணது, எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி தான் வந்து சக்சஸா கிடைச்சிருக்கு போல. கண்டிப்பா போராடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடை அமைஞ்சது மழை. அதையும் எதிர்த்து இன்னைக்கு சிஎஸ்கே மிகப்பெரிய அளவிலான ஒரு த்ரில் வெற்றி அப்படின்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும். ஒரு த்ரில் வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ராசு, சிஎஸ்கேவோட அந்த வெற்றி, நேத்தைய மேட்ச் பத்தி சொல்லுங்க. அப்படியா? எப்படி கடைசி ரெண்டு பால் எப்படி இருந்தது பாத்தீங்களா மேட்ச்? கண்டிப்பா அந்த ஒரு தருணம், அதை வந்து நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்ப வரைக்கும் நாளா காலையில சிரிப்பு ஓயிலே போல. ரவீந்திர ஜடேஜாவோட அந்த கடைசி பந்து, அதை வந்து ஒரு 1000 தடவையாவது அந்த வீடியோ மட்டும் நான் பாத்துருப்பேன் காலையில இருந்து. உண்மையாவே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட் அது. எல்லா ரசிகர்களுமே ஐயோ என்ன நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா 4 அடிச்சு வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. எப்போதுமே எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாம அப்படியே அமைதியா இருப்பாரு. அவரே நல்லா அடிச்சா கூட அமைதியா தான் இருப்பாரு. ஆனா அவரு ஓடி வந்து ஜடேஜாவை அப்படியே தூக்கிட்டு நின்னாரு, கட்டிப்பிடிச்சு கண் கலங்கி நின்னாரு. அந்த தருணத்தை இப்ப வரைக்கும் ரசிகர்கள் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. தல தல அப்படின்னு சொல்லிட்டு தலைமகனே கலங்காதேன்னு போடுறாங்க போல பாட்டு. ஆமா, பாட்டு மட்டுமா, அதே நீங்க சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கலாம். டேபிள் அடிச்சு நொறுக்கிடுந்து அது இதுன்ட்டு அவங்களால அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆமா, அந்த அளவுக்கு வந்து அந்த வெற்றியை வந்து இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கோப்பையோட அகமதாபாத்துக்கு போயிட்டு நின்று ஆடி ஜெயிச்சுட்டு இப்ப சென்னைக்கும் சிஎஸ்கே வந்து வெற்றிகரமா வந்திருக்காங்க. எங்க பார்த்தாலும் சிஎஸ்கே வெறிதானா? மஞ்சள் படையோட மகிமை எல்லா இடத்துலயும் ஆக்கிரமிச்சு அந்த வைப் இப்ப வரைக்கும் சூப்பரா போயிட்டு இருக்கு. 5வது முறையா கப் அடிச்சிட்டாங்க. ஆமா, இதுல வந்து மும்பையோட அந்த 5வது முறை வெற்றி அதை சமன் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே மும்பை அணி தான் 5 முறை வெற்றி வாங்கி சூடியிருந்தாங்க. அதை இப்ப சிஎஸ்கே வந்து சமன் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்காங்க, 5 முறை கோப்பையை வென்றவங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துல. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, இந்த வெற்றிக்கு யார் காரணம் ரபியா? ஜடேஜாவா இல்ல டோனியா இல்ல கோடிக்கணக்கான பிரார்த்தனைகளா, என்ன வெற்றி காரணம்? எல்லாரோட ஒரு வெற்றி அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டா தானே வெற்றி கிடைக்கும். ஒரு ஆளால எப்படி முடியும்? இல்லையே, அப்படிலாம் கிடையாது. வெற்றிக்கு ஒருத்தர் தான் காரணமாமே. யார சொல்றீங்க நீங்க? இல்லையே, ஒரே ஒருத்தர் தான் வெற்றிக்கு காரணம்னு சொல்றாங்க. ஒருவேளை அண்ணாமலை போட்ட ட்வீட் சொல்றீங்களோ? என்ன போட்டிருக்காரு? அவர் வந்து பாஜகவோட காரியகர்த்தா ஜடேஜா தான் சிஎஸ்கேவுக்கு வெற்றியை தேடி தந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் வந்து இப்போ அரசியல் களத்துல ஒரு பேசும் பொருளா, அரசியல் களம் அப்படிங்கறத தாண்டி விளையாட்டு ரசிகர்கள் மத்தியிலும் பெருசா பேசப்படுது. விளையாட்டை எதுக்கு அரசியல் ரீதியா ஒப்பிடுறாங்க? அவங்க வந்து பாஜகவோட எம்எல்ஏவா இருக்காங்க, அண்மையில நடந்து முடிஞ்ச தேர்தல்ல வெற்றி பெற்றாங்க. சரி, அண்ணாமலை இப்படி டக்குன்னு அப்படி ஜடேஜா பக்கம் போனதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கா? ஆமா, திமுகவோட அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் ஒரு கருத்து வந்து சொல்லியிருக்காரு. குஜராத்தை வீழ்த்திய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்குதான் அண்ணாமலை ரியாக்ட் பண்ணிருக்கிறதா? அதுக்கும் அதுக்கப்புறமும் டிஎம்கே சைட்ல இருந்து ஏதோ ரியாக்ஷன் வந்திருக்கு போல. டிகேஎஸ் இளங்கோவன் சொல்லியிருக்காரு, அவர் வந்து ஒரு நார்மலா தான் அந்த விஷயத்த வந்து டிஆர்பி ராஜா வந்து சொன்னாரு. அதாவது வேடிக்கையா வேடிக்கையா சொன்னாரு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ என் விளையாட்டா பாக்கணுமா இல்ல அரசியலா பாக்கணுமா? விளையாட்டை விளையாட்டா தான் பார்க்கணும், விளையாட்டா பார்க்கணும். அதே நேரத்துல இப்ப சிஎஸ்கே வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றியை வந்து கொண்டாடிட்டு வராங்க. சரி, இந்த வெற்றிக்கெல்லாம் காரணம் என்னது? ஒரு கப்பு தானே, அந்த கப்பு தானே அடிச்சிருக்காங்க. ஆனா நாங்கெல்லாம் ஜெயிச்சோம், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் ஜெயிச்சோம், ஆனா எங்களுக்கும் கூட தான் மெடல் கொடுத்தாங்க. அந்த மெடல் எதுக்குன்னு சொல்றாங்களே, அந்த விஷயத்தை பாத்தீங்களா? மல்யுத்த வீரர்கள் ஒருபுறம் சிஎஸ்கே கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கொண்டாடப்பட்டு இருக்காங்க, இன்னொரு புறம் வீதியில இறங்கி போராடுறாங்க. அவங்களோட குரல் கேட்கப்பட்டதா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னொரு புறம் வந்து ஒரு அநீதி இழைக்கிற மாதிரி, ஒரு புறம் கொண்டாட்டங்கள், மறுபுறம் ஒரு வேதனையான தருணம். நீங்க கூட சொன்னீங்களே நானே செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு. அவங்களுக்கு அவங்க அவங்க கண்ணீர் எல்லாம் பாத்தீங்களா?
கண்டிப்பா அவங்களோட இதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, நாங்க நாட்டுக்காக வாங்கின அந்த பதக்கம் அதை வந்து நாங்க கங்கை நதியில வந்து மிதக்க விட போறோம், அது எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட குரல் கேட்கப்படல, மத்திய அரசு இதுவரைக்கும் செவி சாய்க்கல, அந்த 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 மடலை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பி இன்னைக்கு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. அந்த ஒரு மடலை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க மத்த நாட்டினரோட போராடி அங்க அந்த மடலை வெல்லும் போது அதான் நம்மளோட இந்தியா அங்க தேசிய கீதம் இசைக்கப்படும் அந்த நேரத்துல அவங்க தேசிய கூட ஏந்தி நின்று இந்தியாவோட முகமா ஒரு நாட்டோட முகமா அந்த இடத்துல நிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வீதியில இறங்கி போராடுறாங்க. ஏன் இவங்களுக்கு வந்து மத்திய அரசு இப்ப வரைக்கும் ஏன் செவி சாய்க்கல? தோழியோட ஆனந்த கண்ணீரை வந்து உருக்கமா கொண்டாடுறவங்க அவங்களோட கண்ணீரையும் கொஞ்சம் கொண்டாட்டங்கள்ல ரசிகர்கள் பொதுமக்கள் அப்படின்னு நம்ம பாக்குறத விட நிறைய பிரபலங்கள் வந்து இதுக்கு கொண்டாட்டங்கள்ல பங்கேற்றிருக்காங்க. ஆனா வீரர்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்களா, மல்யுத்த வீரர்களோட போராட்டங்களுக்கு செவி சாய்ச்சிருக்காங்களா அப்படின்னா, மல்யுத்த வீரர்கள்னாலே ஒரு ஸ்ட்ராங் இருக்கும் தானே, அப்படின்னா அவங்க அடிச்சு மேல வர முடியும். என்ன ஒரு அவங்களே வந்து உடஞ்சு போற அளவுக்கு ஒரு ஒரு நிலைமைதான் இருக்கு போல. என்ன சாக்ஷி மாலிக் கூட இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, சிஎஸ்கேவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் விளையாட்டு வீரர்கள் வந்து கௌரவிக்கப்படுறது போற்றப்படுறது வந்து பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்களோட கோரிக்கை வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கு, எங்களோட போராட்டம் தொடரும் அப்படின்னு சாக்ஷி மாலிக் அந்த வெற்றியை அந்த வெற்றியையும் சந்தோஷமா கொண்டாடுறதை தாண்டி அவங்களோட வேதனையுமே பதிவு பண்ணி. ஒரு பக்கத்துல சிஎஸ்கேக்காக வந்து செலிப்ரேஷன் ஓவரா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்ம நாட்டுக்காக பதக்கங்கள் வாங்கின விளையாட்டு வீரர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சோதனை காலத்துல இருக்கிறாங்க. அவங்க அநீதிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நிச்சயமா ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நாம நம்புவோம். சரி, டெல்லி வீராங்கனைகள் போராட்டம் இருக்கட்டு, டெல்லியில இன்னொரு வீடியோ பார்க்கவே முடியல, என்னெல்லாம் ஃபுல்லாக கூட பார்க்க முடியல. அந்த வீடியோ பார்த்தீங்களா, என்ன அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்தாலே. அந்த வீடியோவை நம்மளால் பார்க்கவே முடியல, நெஞ்செல்லாம் பதறுது. அப்படியான ஒரு கொலை சம்பவம் தான் இன்றைக்கி தலைநகர் டெல்லியில் வந்து நிகழ்ந்திருக்கு. கத்தியால் எத்தனையோ முறை குத்துறாங்க, அதுக்கப்புறம் குத்துனதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் பக்கத்துல கிடக்குற கல்ல தூக்கி போடுறாரு. ஆமாம், பள்ளி படிக்கக்கூடிய. அப்படியே இதில் இன்னொரு விஷயத்தில் கவனிச்சிங்களா, அந்த கொலை நடக்கும்போது பக்கத்துல நாலஞ்சு பேர் நிக்கறாங்க, மாடி போயிட்டு தான் இருக்காங்க அசால்ட்டா, அவங்க கூட அத தடுக்கல. என்னன்னு ஒரு கொலை பக்கத்துல ஒரு மனிதாபிமானமற்ற செயல், ரெண்டுமே நடக்குது. ரெண்டுமே நடக்குது. இது அவங்களாவது போய் கேட்டிருக்கலாம், அதுவும் கேட்கல. இப்படிதான் நம்ம சமூகத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு நாலு பேர் கூடினா கூட அந்த விஷயத்தை தடுத்துடலாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த சிறுமி தான் அந்த பெண். ஆமா, இந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட சிறுமி வந்து 16 வயது, இவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த கொலையை நிகழ்த்தினவர் வந்து 20 வயது இளைஞர். இவர் சிறுமி மீது வந்து என்ன காரணம் அப்படிங்கிற நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் தெரிய வரல. இருந்தாலும் ஒரு ஒரு மனிதாம ஒரு ஒரு கொடூர கொலையா இருக்குல்ல ரபியா. அவர் வந்து ஒரு முறை இருமுறை இல்ல, பல முறை அந்த சிறுமியை கத்தியால அவ்வளவு ஆக்ரோஷமா குத்தி கொலை பண்றாரு. கொலை பண்ணிட்டு அந்த மாணவியை வந்து கத்தியால குத்தி கொன்னுட்டு நகர்ந்து வராரு. திரும்பவும் அவருக்கு அந்த ஆத்திரம் தீரல, திரும்ப அங்க கிடக்குற அருகில கிடக்குற கல்லை தூக்கி மாணவி மீது போட்டு கொலை பண்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே சிசிடிவிலதான் பதிவாகி இருக்கு, அதுதான் வெளியாகிதான் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறார். நிர்பயா கேஸ் நம்ம பார்த்திருப்போம், அதுவும் இதே மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் தான். இது அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கொடூர சம்பவம். இந்த சம்பவம், இந்த டெல்லி அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா, இல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதோ சொல்லி இருக்கிறாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் என்னதான் முதலமைச்சரா இருந்தாலும் துணைநிலை ஆளுநருக்கு தான் அதிகாரம் இருக்கு, அவர் தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவரோட தரப்புல இருந்து வலியுறுத்தி இருக்காரு. ஆமா, டெல்லி வந்து ஒரு யூனியன் பிரதேசம், அங்க வந்து அந்த போலீஸ் வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து முதல்வர் கண்ட்ரோலுக்குல இல்ல, துணைநிலை ஆளுநருக்கு கீழே தான் வர்றாங்க. அதனால வந்து மத்திய அரசு கண்ட்ரோல், டெல்லி காவல்துறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வர்றதுனால மாநில அரசால எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த கொலை சம்பவத்துக்கு என்ன மாதிரியான நடவடிக்கையை வந்து டெல்லி காவல்துறை எடுக்க போறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். போர் 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 ரபியா, இது ஒரு நாலாவது போராம் பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல இது ஒரு நாலாவது போராம் பாத்தீங்களா. ஆமா, இத வந்து யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்லிருக்காரு. இந்த போர் வந்து திமுகவுக்கான போர், 4வது போர் தொடங்க இருக்கு. என்ன போறான் அது வந்து
இன்னைக்கு சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்கள்ட்ட பேசிய உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா, திமுகவுக்கு வந்து 2024 மக்களவை தேர்தல் வந்து 4வது போரா அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே திமுக வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதை ஒட்டி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், அதன் பிறகாக நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல், இந்த மூன்று போரை வந்து வெற்றிகரமா வென்று வெற்றி வாகையை சூடியிருக்கு. 2024 நடைபெற இருக்கிற 4வது போரையும் எதிர்கொள்ள திமுக தயாரா இருக்கு அப்படின்னு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு. போர்ல ஜெயிப்பாங்களாமா? அது வந்து மக்கள் தான் ராசோஸ் முடிவு பண்ணுவாங்க. ரபியா, வாரிசு அரசியல் வந்து இருக்கலாமா இருக்க வேண்டாமா, என்ன சொல்றீங்க? வாரிசு அரசியல் அப்படின்னு வந்து சில தமிழ்நாடை தாண்டி இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலும் இந்தியா முழுக்க வாரிசு அரசியல் இருக்குதான். வாரிசு அரசியல் இல்லாத மாநிலம் இல்ல, எல்லா இடங்கள்லயும் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய கட்சியில வாரிசு அரசியல் பிரச்சனையில இருந்தே காரணம் காட்டி ஒரு முக்கிய ஒரு தலைவர் ஒருத்தர் விலகியிருக்காரு போலயே. ஆமா, மதிமுகவுல தான் இது நடந்திருக்கு. மதிமுகவோட அவை தலைவரா இருந்த திருப்பூர் துரைசாமி வந்து, நான் அந்த கட்சியில இருந்து பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லி கட்சியில இருந்தே விலகிறேன். அவர் ஏற்கனவே நீங்க பாக்கலாம், நிறைய வந்துட்டு மதிமுகவுக்கு எதிராகவும் வைகோவுக்கு எதிராகவும் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அறிக்கை வாயிலா, தொலைக்காட்சி வாயிலா, நிறைய இன்டர்வியூஸ் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டே இருந்தார். அது எப்ப வந்துச்சு, அதுக்கப்புறம் எப்ப வந்து அவர் வைக்கிற பிரதான குற்றச்சாட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, வைகோ வந்து தன்னோட மகனை முன்னிலைப்படுத்துறாரு கட்சியில, அவருக்கு தான் நிறைய பொறுப்புகள் வழங்கப்படுது. ஏதோ டிஎம்கே கூட அதை மறுச்சு பண்ணணும்லாம் சொல்லிக்கிட்டாராம். ஆமா, இவரே வந்து சொல்லியிருந்தாரு, ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னா மதிமுக போயிட்டு திமுகவிலே இணைச்சிடலாம் அப்படின்லாம் ஒரு ஆலோசனை எல்லாம் கொடுத்திருந்தாரு. அப்படி வந்து அவரோட அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு வந்து நான் கட்சியில இருந்தே விலகிக்கிறேன் அப்படின்னே அதிகாரப்பூர்வமா இன்னைக்கு வந்து அறிவிச்சுட்டு விலகியிருக்காரு. ரபியா, சொல்லுங்க. ராசோஸ், கடந்த 9 ஏதாவது நீங்க நல்லா வளர்ந்துருக்கீங்களா? எதுக்கு திடீர்னு வளர்ச்சியை பத்திலாம் கேக்குறீங்க? இல்ல, 9 ஆயிச்சாமே. ஓ, புரிஞ்சிருச்சு எனக்கு எதை நீங்க சொல்ல வரீங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி வந்து 2019 பதவியேற்றார் நாட்டோட பிரதமரா. கிட்டத்தட்ட வந்து அவர் இரண்டாவது முறையா பதவியேற்றார். அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே சேர்த்துனா 9 வந்து அவர் நிறைவு பண்ணியிருக்காரு. அதை ஒட்டிதான் பிரதமர் மோடி வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஒரு நன்றி நிறைந்த உணர்வோடு இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். மக்களின் முன்னேற்றத்துக்காக தான் இந்த அரசு இருக்கு. மக்களோட வாழ்வை மேம்படுத்த, இன்னும் இந்தியாவை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கு வந்து நாங்க கடுமையா உழைப்போம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காரா? பவர் பிளே முடிச்சுக்கலாமா? கண்டிப்பா. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பவர் பிளே மூலமா நாங்க உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கோம். இதே மாதிரி நாளை ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.